ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதமொழி சேனல். இந்த 2020 பல விதமான விஷயங்களை நமக்கு பாடம் கற்பிச்சுக்கிட்டே தான் இருக்குது. உலகத்தில் பல விஷயங்கள் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் யாருமே நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்காத பல விஷயங்கள் நம்ம தினம் தினம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பல கேள்விக்கணைகள், விடைகளே தெரியல. என்னைக்கு இந்த கொரோனா இந்த உலகத்தை விட்டு போகும், எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகம் முழுவதும் இந்த கொரோனா நோயினால் ஒரு நாளைக்கு பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 100,000 அப்படின்னு சொல்லி பீதியை கலப்பு. என்னைக்கு பொருளாதாரமானது சீர்பட போகுது, என்னைக்கு முற்றிலுமா இந்த கொரோனா ஒழியும், என்னைக்கு ஃபீல் ஃப்ரீ, என்னைக்கு கேம் ஸ்டார்ட் ஆகும், இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் நம்ம முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே நம்மளால கரெக்டான பதில் கிடைக்கல. ஆனால் கூடிய சீக்கிரம் படி கிடைச்சிரும், பதிலும் கிடைச்சிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது நம்மளை நோக்கி வந்துட்டு தாங்க இருக்குது. செய்தித்தாளில் இந்த விஷயமானது 3வது பக்கத்தில் ஒரு மூலையில் கட்டம் கட்டி போட்டிருந்தாங்க. ஆனால் இது ஆன் த வே டு இந்தியா, கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கும் கொடூர வெட்டுக்கிழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் ஆனது நான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை இதில் தேடி படித்த விஷயத்தை தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேங்க. அது என்ன, கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய கொடூர வெட்டுக்கிழிகள் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நானுமே அப்படி தாங்க யோசித்தேன். வெட்டுக்கிழினா என்னது, பச்சை கலரில் இருக்கும், நாம் எல்லாருமே பார்த்துருப்போம், ஏதாவது நம்ம கையை வச்சு அடிச்சு கூட கொன்று தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இது கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய கொடூரமான வெட்டுக்கிழிகள் 10 நாடுகளில் படுபயங்கரமான சேதத்தை ஏற்படுத்திடுச்சு. இப்போ இந்தியாவை நோக்கி வந்துட்டுருக்கு. ஆன் த வே டு இந்தியா, அதாவது உலகின் மிக அழிவுகரமான புலம்பெயரும் பூச்சிகளின் இனத்தை சேர்ந்த பாலைவன வெட்டுக்கிளிகள். 1 சதுர கிலோமீட்டருக்கு 8 கோடி வெட்டுக்கிளிகள் கூட்டமாக சேர்ந்து பயிர்களை பட்டு நாசமாகிடும். இதனால் உணவு தட்டுப்பாடு, தானிய தட்டுப்பாடு ஏற்படும். உணவும் சரி, வேளாண்மை துறையிலும் மிகப்பெரிய பாதாள சரிவானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஐநாவினுடைய அதிகாரியான கிருஷ்ணன் தகவல் கொடுத்துருக்காரு. இது கென்யா, சோமாலியா, எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திட்டு ஆன் தி வே டு இந்தியா, அதாவது இந்தியா பாகிஸ்தானினுடைய எல்லை பகுதியை அடுத்த மாதம் கண்டிப்பாக ஊடுருவ போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஊடுருவல் எந்த மாநிலங்கள் மாவட்டங்களை அதிகமாக பாதிக்கும்னு சொன்னீங்கன்னா, ராஜஸ்தான், இன்னும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் ஏற்கனவே கொரோனா கோர தாண்டவம் ஆடிட்டுருக்கு. இந்த நிலையில் இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ அறிவியல் விஞ்ஞானம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. இந்த பாலைவன வெட்டுக்கிளிகளையா நம்மளால் சமாளிக்க முடியாது, எவ்வளோ பூச்சிக்கொல்லிகள் இருக்குது, எவ்வளோ ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் சொன்னாலுமே, இந்த வீரியம் மிகுந்த வெட்டுக்கிளிகள் பல கோடியாக மாறும் பொழுது அதுக்கு அசுர சக்தி கிடைச்சிருது. அதாவது ஆள்காட்டி விரலினுடைய அளவை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர்களை படு பயங்கரமாக நாசம் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட், மாநில அரசுகள் எல்லாருமே சேர்ந்து ட்ரோன் மூலமாக பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதற்கு ரெடியாக ப்ரிகாஷன்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஐயோ, என்ன 2020 ஃபுல்லாகவே இப்படியே போய்கிட்டே இருக்கே, எல்லா மதத்தை சேர்ந்த கோயில்கள் தேவாலயங்கள் எல்லாமே மூடப்பட்டுடுச்சு, என்ன அடுத்தடுத்து இப்படி சோதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. நானுமே அப்படி தாங்க நினச்சேன். வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பயுமே ஒரே சீராக போயிடவே போயிடாது. மேடு பள்ளங்கள், அப்ஸ் அண்ட் டவுன், சோதனைகள், பலவிதமான அனுபவங்களை நாம் ஃபேஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த தலைமுறை கேட்கவே வேணாம், இந்த வருடம் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கிட்டே தாங்க இருக்கோம். இதன் மூலமாக நம்மளுடைய உணவினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வருவதை எதிர்கொள்வோம், கண்டிப்பாக நம்ம அதில் வெற்றியும் அடைவோம். வரவே கூடாது, பிரச்சனைகள் வரவே கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது. வர்றதை கண்டிப்பாக ஜெயிப்போம். அப்போ தாங்க நம்மளால் புதுசாக பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், நிறையவே சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.